இயக்குனர் அன்னியின் படத்தை இந்தியில் ரீமேக் செய்ய உள்ளது குறித்து நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ள நிலையில் அன்னியின் வாங்கியிருப்பதாகவும் தன்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த கதையை சங்கர் ரீமேக் செய்ய உள்ளதாக கூறி ஆஸ்கார் ரவிச்சந்திரன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குநராக அறியப்பட்டவர் இயக்குனர் சங்கர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இயக்குனர் இயக்கத்தில் ஆஸ்கர் பிலிம்ஸ் வி ரவிச்சந்திரன் தயாரிப்பில் சுமார் இருநூற்றி அறுபது கோடி பட்ஜெட்டில் உருவான திரைப்படம் அன்னியன் நடிகர் விக்ரம் கதாநாயகனாக நடித்து மிரட்டியிருப்பார் இவருக்கு ஜோடியாக சதா நடித்திருந்தார் மேலும் முக்கிய கதாபாத்திரத்தில் விவேக் பிரகாஷ் சஜ் உள்ளிட்டோர் பலர் நடித்திருந்தார்கள் இந்த படத்திற்கு சுஜாதா கதை மற்றும் வசனம் எழுதியிருந்தார் அரி ஜெயராஜ் இசை இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது ரவிவர்மன் ஒளிப்பதிவு செய்த இந்த படத்திற்கு விஜயன் படத்தொகுப்பு செய்திருந்தார் இந்நிலையில் இந்த படத்தை தன்னுடைய உரிய அனுமதி என்று ரீமேக் செய்வதாக தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் இயக்குனர் சங்கருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் உரிமையை பணம் கொடுத்து தான் வைத்திருப்பதாக வி ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ரன்வீர் சிங் நடிப்பில் நேற்று தான் அன்னியின் படம் குறித்து அதிகாரபூர்வமாக சங்கர் வெளியிட்டுள்ள நிலையில் தற்போது இந்த படத்திற்கு சிக்கல் வந்துள்ளது அதே போல இந்தியன் டூ படத்தை முடித்து கொடுக்காமல் வேறு நிறுவனங்களின் படங்களை இயக்குவதற்கு இயக்குநர் ஷங்கருக்கு தடை விதிக்க வேண்டும் என லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது படத்திற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டியிருந்த நிலையில் அதை தாண்டி இருநூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாகவும் ஆனாலும் எண்பது சதவீத பணிகள் மட்டுமே முடிந்திருப்பதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பி டி ஆஷா இயக்குநர் ஷங்கரின் விளக்கத்தை கேட்காமல் எந்த இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்று கூறி பிற படங்களை இயக்கக்கூடாது என சங்கருக்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருந்தார் அதே சமயம் மனு மீது இன்று ஷங்கர் விளக்கம் அளிக்கவும் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஷங்கர் பிற படங்களை எடுக்க தடை விதிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் லைகா நிறுவனம் மேல்முறையீடு செய்துள்ளது தனி நீதிபதி தடை விதிக்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் இந்தியன் டூ பட தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்துள்ளது தொடர்ந்து அடிமேல் அடிவாங்கும் இயக்குனர் ஷங்கர் என்ன முடிவு செய்வார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்